ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தோனேஷியா பஸ் சிமுலேட்டர் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மொபைல் க்ரைன் விபிஎஸ் மோட் எப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவில் ட்ரை பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். மொத்தம் 21 வீல், இதோட ரிவ்யூ ப்ளஸ் டவுன்லோட் எப்படி பண்ணுறதுதான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஃபுல் வீடியோவும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆன்ல கொடுங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதோட பேர் வந்து மொபைல் க்ரைன் டபிள்யூஎஸ்பி. இதை வாங்க எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மீடியா ஃபயர் ஹோம் பேஜ் போகும். வாங்க சொல்கிறேன் எப்படின்னு. நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் உங்களுக்கு மீடியா ஃபயர் ஹோம் பேஜ் வரும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கீழே பாருங்கள், டவுன்லோட் ஆகிடுச்சு. நீங்கள் இசட் அரிச்சிக்கிற ஆப் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் போய் இன்ஸ்டால் பண்ணி அதை வேணும் முக்கியம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் இசட் அரிச்சிக்கிற ஹோம் பேஜ் இருக்கும். நீங்கள் போய் டவுன்லோட்ஸ் போய்க்கோங்க. நாம் இப்போ டவுன்லோட் பண்ணது வந்து மொபைல் எம்மில் இருக்கும். எம் பாருங்கள், மொபைல் டபிள்யூஎஸ்பி க்ரைன் மோட் அப்படின்னு இருக்குது. நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. வெளியே வந்துட்டு பஸ்ட்டு போயிட்டு நீங்கள் மோட்ஸில் பேஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டு மறுபடியும் இதுக்கே வந்துடுங்க. கேமுக்கு வந்துட்டிங்கன்னா வாங்க இதோட ரிவ்யூ காமிக்கிறேன். ரிவ்யூ ப்ளஸ் இதோட டிரைவிங் ஸ்பீடு எல்லாம் காமிக்கிறேன். இது வந்து 21 வீல், இது மொத்தம் 21 வீல். நீங்கள் இது பண்ணோம் பாருங்கள், அதுதான் எவ்வளோ ஹைட்டாக இதாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் இதோட ஸ்பின் அண்ட் ஸ்பெஷாலிட்டி. அடுத்து இதோட டிரைவிங் ஸ்பீடு பார்க்கலாம் வாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.